ஹலோ நண்பீஸ் வணக்கம் சொல்லி தையல் தடல்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு குறுமிளகு சாதம் தான் செஞ்சு காட்ட போகிறேங்க. வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறுமிளகு சாதம் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். ஒரு வாணலியில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொறி விட்டுக்கலாங்க. அது பொறிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகத்தை அது கூட சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்து வணக்கிக்கலாங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இது கூடுதல் சுவையாக இருக்குங்க. இது கூட 1/6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இது நல்லா வணங்கி வரட்டும். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஏற்கனவே 1 டேபிள்ஸ்பூன் குறுமிளகை வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1/4 கிலோ சாதத்துக்காகத்தான் இந்த அளவுகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சாப்பாட்டை நான் உப்பு போட்டு வடித்து ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குங்க. சுடு சாதத்தில் எப்போவுமே தாளிச்சு சாதம் செய்யாதீங்க. இந்த மாதிரி வேக வச்சு ஆற வச்சு நீங்கள் தாளிச்சு சாதம் செஞ்சு பாருங்கள். உதிரி உதிரியாக வரதோடு இல்லாமல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. பாருங்க, குறுமிளகு சாதம் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி குறுமிளகு சாதம் எதனால செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா, சளி இருமல் டைம்ல குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு குறுமிளகு சாதம் செஞ்சு கொடுத்தோன்னா சளி இருமல் தொந்தரவு நீங்கிருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி குறுமிளகு சாதம் செஞ்சு தரேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா பாலில் குறுமிளகு தட்டி போட்டு கொடுத்தா கூட அவங்க பெருசாக குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குறுமிளகு சாதத்தில் கலந்து குறுமிளகு சாதம் செஞ்சு கொடுத்துட்டோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி நான் இப்போ கிளறி இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குறுமிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்பவே ருசியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கோம், சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கனால. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குறுமிளகு சாதம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கட்டாயமாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.